வணக்கம் நேயர்களே, இன்று நாம் செய்ய இருப்பது ஈரல் பெப்பர் கிரேவி. இப்போ நான் ஆட்டு ஈரல் சுத்தம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, மிளகு, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, இதெல்லாம் நம்ம மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து வதக்கும் போது எண்ணெயில் இது பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ கடலை எண்ணெயை எடுத்து கொஞ்சம் போடுவோம். போதுமான அளவு கடலை எண்ணெய் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அதை எடுத்து இப்போது எண்ணெய் சூடான உடனே அந்த எண்ணெய்க்குள்ளே நான் போட்டிருப்பேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்த மாதிரி இருக்குது. மேற் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி மறந்துட்டேன், தக்காளி கூட கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். எண்ணெய் பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நான் அந்த அரைச்சி வச்சுருந்ததெல்லாம் அரைச்சி வச்சுருந்தது எல்லாமே இப்போ இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். எண்ணெயோடு சேர்ந்து வெங்காயம் பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்ததெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஷேப்பில் வந்திருக்கு. வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா வதக்கி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தக்காளி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது அடி பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. தக்காளி கொஞ்சம் போட்டு வதக்குறேன். இப்போ நல்லா வதக்கி வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈரல் எடுத்து வட்டம் போட போகிறேன். பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, இறைச்சி வகையிலே மனிதர்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவது ஆட்டு இறைச்சி. அதெல்லாம் ஈரல் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான வரைக்கும் விரும்பி சாப்பிட்றாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்ப்பு கூட்டம் சத்துக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சீக்கிரமாக சமைச்சிடலாம் இந்த வகையான உணவு. இப்போது உப்பு தேவையான அளவு நான் போட்டுக்க போகிறேன். உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் இது பெப்பரு பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தனால காரம் எதுவும் போடலை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் நான் மூடி வைக்க போகிறேன், ஒரு 5 நிமிஷம். 5 to 10 minutes நான் இப்படியே விட்டுட்டேன். இப்போ எடுத்து என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வதங்கி இருக்க போல இருக்கு. ஈரல் கிரேவி நல்லா அருமையாக வந்திருக்கு. பாருங்க, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன்.
கீரை நல்லா வந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா வந்துச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருந்தேன், மேலட்டமாக கொஞ்சம் தூவி வைப்பேன். மிக மிக அருமையான ஈரல் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இப்படி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.